தேடுவேன் நான் தேடுவேன் உமது ராஜ்யம் உமது நீதியும் தேடுவேன் நான் தேடுவேன் உமது ராஜ்யம் உமது நீதியும் அதிகாலை தேடுவேன் கண்டடைவேனே ஆராதனையில் தேடுவேன் தரிசனம் காண்பேன் அதிகாலை தேடுவேன் கண்டடைவேனே ஆராதனையில் தேடுவேன் தரிசனம் காண்பேன் ஆலயத்தில் தேடுவேன் அருகில் வந்திடுவேன் ஆவியிலே தொழுது நான் உம்மை சேருவேன் ஆலயத்தில் தேடுவேன் அருகில் வந்திடுவேன் ஆவியிலே தொழுது நான் உம்மை சேருவேன் தேடுவேன் நான் தேடுவேன் உமது ராஜ்யம் உமது நீதியும் இன்பத்திலும் தேடுவேன் இதய ராஜனை துன்பத்திலும் தேடுவேன் தூய தேவனை இன்பத்திலும் தேடுவேன் இதய ராஜனை துன்பத்திலும் தேடுவேன் தூய தேவனை உள்ளளவும் தேடுவேன் உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவேன் உள்ளளவும் தேடுவேன் உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவேன் தேடுவேன் நான் தேடுவேன் உமது ராஜ்யம் உமது நீதியும் உயர்ந்த வானில் தேடுவேன் உதயமாகுவே ஆழக்கடலில் தேடுவேன் ஆளுகை செய்வீர் உயர்ந்த வானில் தேடுவேன் உதயமாகுவீர் ஆழக்கடலில் தேடுவேன் ஆளுகை செய்வீர் ஆயுள் முழுதும் தேடுவேன் அதிசயம் செய்வீர் அழுகையிலே ஆறுதலாய் ஆற்றி தேற்றுவீர் ஆயுள் முழுதும் தேடுவேன் அதிசயம் செய்வீர் அழுகையிலே ஆறுதலாய் ஆற்றி தேற்றுவீர் தேடுவேன் நான் தேடுவேன் உமது ராஜ்யம் உமது நீதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். எப்போ வந்தாலும் நான் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவி நாமத்தினால உங்களை நான் விசாரிக்கிறேன். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு நம்மளை நம்பி கொடுக்குற பொறுப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ என்னென்ன பொறுப்பு கொடுத்துருப்பாங்க இயேசப்பா நம்மளை நம்பி என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம். சரிங்களா? அவர் சின்ன வேலை கொடுத்துருந்தா கூட அது ஒரு பொறுப்பு தான். இப்போ நம்ம நினைப்போம்லாம், இப்போ சர்ச்சை பேருக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இது ஒரு வேலையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை நம்பி கொடுக்குறாரு பாருங்கள், அது ஒரு வேலை தான். சரி, என்ன நான் என்ன வேதத்தில் உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மார்க்கேதின சுவிசேஷம் 12 அதிகாரம் அதில் 1 வசனத்தை வாசிங்க. சரி, இந்த வசனம் உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கும் என்ன பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தோட்டக்காரர், அவர் அந்த தோட்டத்துக்கு உரியவர், சொந்தக்காரர். அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு தோட்டத்தை உருவாக்குறார், ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குறார். அப்போது அந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்குன அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு, அதுக்கு என்னென்ன பண்ணணும் சரிங்களா எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்ல? இப்போ நம்ம இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன்,
இப்போது ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிள்ளை கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அது மாதிரி இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர்கிட்ட இந்த தோட்டத்தை விட்டுட்டு போகிறார். ஓகேங்களா? அந்த தோட்டக்காரர் விட்டுட்டு வேறு தேசத்துக்கு அவர் போய்ட்றார். இந்த தேசத்துக்கு போன அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட சபையோ இல்லை வேறு ஏதோ ஆராதனையோ நம்மளை நடத்த சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க தானே, அவங்க வரல, இன்னும் கொஞ்ச நேரம் கட்சிக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் லேட்டாக போய் செய்யலாம் அப்படின்னு இருப்போம்ல. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அடுத்தது, நம்மளை நம்பினவங்க கொடுத்த பொறுப்பை அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும் போது அதை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு இதை கதை மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த தோட்டக்காரர் அவர் ஊரில் இருக்கிறதுனால அந்த தோட்டத்தோட விளைச்சலெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். ஓகேங்களா? ஊழியக்காரர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்ல, நம்முடைய வேலையை செய்கிறவங்க. சரிங்களா? அவங்கள தான் ஊழியக்காரர் நம்ம சொல்லுவோம். இப்போது ஸ்டாஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அந்த ஸ்டாஃப் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள். ஒவ்வொரு ஒரு அரசாங்க வேலை செய்கிறவங்க, அப்புறம் ப்ரைவேட் தனியாரில் வேலை செய்கிறவங்க, இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனருக்கு வேலைக்காரர். ஓகேங்களா? அப்போது இந்த ஊழியக்காரரை அவர் அனுப்பி விடுறார். அப்போது மரியாதையாக அவர் கொடுத்துட்டு போனார். இப்போ நம்ம எப்படி கொடுக்கணும், கரெக்டாக சரியாக அவர் கையில் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்களேன். இப்போ அவர் கொடுத்துட்டு போனதை இந்த ஊழியக்காரர் அனுப்புகிறாரு. இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, போய் கேட்குறார். கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை திட்டி, அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். அவர் என்ன பண்ணிட்டாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, வெறுமையாக அனுப்பிட்டாங்க. இப்போ நம்மளும் என்ன நம்மளால என்ன பண்ணணும்னா யோசிப்போம், சரி அடிச்சிட்டோம் பாவம். இப்போ நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த செகண்டு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து நம்மளை சமாதானப்படுத்திடுவாங்க. சரிங்களா? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வந்துச்சு, உங்களை ஏதோ கணவர் அடிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுவார், அவருடைய சம்பளத்தில் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து உங்களை திருப்திப்படுத்திடுவார். ஆனால் இந்த மனுஷங்க, இந்த தோட்டக்காரர் கொடுத்தவர், இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ஆளை வச்சு இந்த ஊழியக்காரை அடித்து அவரை அனுப்பி விட்டார், வெறுமையாக அனுப்பி விடுறார். நம் தேவன் வெறுமையாக அனுப்புகிற தேவன் இல்லை. ஓகேங்களா? நம்ம செஞ்சதுக்கு பலனளிக்கிற தேவன். ஆனால் இவங்க தான் வெறுமையாக அனுப்பிட்டாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். சரி, ஒருத்தர் போயிட்டார். இந்த தோட்டக்காரர், இந்த சுதந்திரம், அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு ஊழியக்காரர் அனுப்புகிறாரு. எதுக்கு? அந்த சொத்து, அந்த தோட்டத்தை பாதுகாப்புறதுக்கு, வாங்கிட்டு வர்றதுக்கு, விளைச்சலெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னொருத்தர் அனுப்புகிறார். அப்போது இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன், அதை படிங்க. இன்னொரு ஊழியக்காரர், சரி பரவாயில்ல, இவனை அடிச்சு அனுப்பிட்டாங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாருனா, பின்பு இன்னொரு ஊழியக்காரர் அனுப்புகிறார். இவர் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், அடித்து கல்லெறிஞ்சி அவர் தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி அவரை கொலை பண்ணிட்டாங்க, சாவச்சிட்டாங்க. ஓகேங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம யாருக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா! அதுதான் சாபமாகும். அதனால தான் ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்களாக இருக்கணும். நம்ம இருக்கிறது எத்தனை நாளுனே தெரியாது, ஆனால் இயேசப்பாவை பிரியப்படுத்துகிற காரியம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? சரி, அப்படி இருக்கும்போது இவரையும் அடித்து அனுப்பி விட்டாங்க. சரி, அடுத்தது என்ன நடக்குது, இன்னும் நிறைய ஊழியக்காரர்களெல்லாம் அனுப்புனார், ஆனால் அவங்களோட பேச்சையும் இவர் கேட்கல இவங்க. அப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, அவருடைய சுதந்திரவாரம் அனுப்புகிறார். அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, வேறொரு ஊழியக்காரர் அனுப்புனாங்க, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, மற்ற ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்துட்டாங்க, இவங்க பார்க்காத விஷயமா, எல்லாரையும் பார்த்துட்டாங்க. அடுத்ததாக அவருடைய ஒரே ஒரு குமாரன், சரிங்களா, அவருக்காக இருந்த ஒரு குமாரன். சரி, இப்போ நம்ம என்ன நினைப்போன்னா, நான் என்னோடய வேலைக்காரங்களை அனுப்புனா தான் அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போது என்னோடய குமாரனை அனுப்பினாவது என்ன பண்ணுவான், கொடுத்துருவான், ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி
எனக்கு இருந்த ஒரே ஒரு குமாரனை தன்னுடைய சுதந்திரவாளி, அந்த சுதந்திரவாளி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் அனுப்பி விடுறாரு. அப்போ அனுப்பி விட்டால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பி விட்ட இவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க சுதந்திரவாளி தான், இனிமேல் எல்லாமே இவனுக்கு தான் போக போகுது, ஆனாலும் இவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அடித்து அவனை கொலை பண்ணி வேற எங்கேயும் தூக்கி போடல, அந்த தோட்டத்துக்குள்ளேயே அவனை புதைச்சிட்டாங்க. அதுதான் வேதத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது மாதிரி தான் நம்முடைய பிதாவாகிய தேவன், சரிங்களா? அவர் வந்தார், நம்ம மாறல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, தீர்க்க தரிசிகளை அனுப்புனாங்க, அவருடைய முற்பிதாக்களை அனுப்புனாங்க, சீஷர்களை வச்சு பண்ணலான்னு பார்த்தாரு, எதுவுமே முடியல. கடைசியில் அவருடைய சுதந்திர வாளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்தில் அனுப்புனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அனுப்புன இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், இயேசுப்பாவை என்ன பண்ணோம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இயேசுப்பாவை நம்ம என்ன பண்ணோம், அவளை சிலுவையில் அரைஞ்சி அவரை கொன்னுட்டோம். யோசித்து பாருங்களேன், வேதத்தில் போட்டுக்கு ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியரை தெரிந்து கொண்டாராம், இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்த. அப்படி ஒரு தேவன் நம்முடைய தேவன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுப்பாவை சிலுவையில் அரைகிறாங்க, அவர் தாகமாக இருக்குதுன்னு கேட்குறாரு, அப்போ கூட அவருக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை. இது எல்லாம் தாங்கின இயேசு கிறிஸ்து யாருக்காக, அது யோசித்து பாருங்கள், யாருக்காக? பிதா ஒரே ஒரு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்புனார், அவரை கூட நம்ம விட்டு வைக்கவே இல்லையே. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியானார். அப்படி ஒரு அந்த 10வது வசனத்தை வாசிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க பாருங்கள், அந்த கல் வேணான்னு தள்ளுறாங்க பாருங்கள், அதுதான் மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒருவேளை யாராவது வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்களா, இல்லை ஒருவேளை யாராவது உங்களை வெறுக்கிறாங்களா? ஆனால் இயேசுப்பா சொல்கிறாரு, கடைசியில் உங்களை எப்படி தெரியுமா கத்தர் வைப்பார், உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்களை நீங்கள் என்னோடய சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, ஆரம்பத்துலலாம் எனக்கு உறவு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு யாரெல்லாம் சொந்தம் இல்லை, இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சினோ, அவங்களாம் என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. ஏன் இது? இயேசு நம்மளை உயர்த்தும் போது, ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்ருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம், நீ இந்த யூடியூப்பில் பார்த்துட்ருக்கலாம், செல்லில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இயேசு பண்ண தெரியுமா சொல்கிறாரு, உன்னை வெறுத்தவங்களுக்காக நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, உனக்காக தான் என்னுடைய குமாரனையும் நான் அனுப்புனேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் இந்த உலகத்தில் என்னுடைய குமாரனை அனுப்புனேன். ஆனால் நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி ஏற்றுக்கொள்ள போகிற, நீ யாராக மாறப்போகிற, இல்லை அந்த கொலை செய்து போட்டாங்களே, நம்பி கொடுத்த பொறுப்பை அந் அவருக்கே துரோகம் பண்ணிட்டாங்களே, அவங்களாம் நம்ம இருக்க போகிறோமா? இயேசுப்பா நம்மளை நம்பி கொடுக்குறாங்களே, எத்தனை பொறுப்பு இயேசுப்பா நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. நீங்கள் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வேலையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுப்பாக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ அந்த வேலையும் பார்க்கணும், சர்ச்சி வேலையும் பார்க்கணும், ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனைனு நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இயேசுப்பா என் கூட பேசிக்கிட்டே இருப்பார், நீ இதை செய்யணும், இந்த ஒர்க் செய்யணும், நீ இப்படி இருக்கணும், இது உனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி ஏர்லி மார்னிங் 2:00 இயேசுப்பா நீ எழுப்புவாங்க. கிட்டத்தட்ட 2 hours நான் ப்ரே பண்ணுவேன். அப்போ இயேசுப்பா நீ எங்கே போகணும், என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் இயேசுப்பா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இயேசுப்பா நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறாரே ஊழியத்தை, நான் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோமா, நான் வர வரைக்கும் நீ பார்த்துக்கோமா, எனக்காக நீ இதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுப்பா நம்மளை நம்பி கொடுக்குறாரே, அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம், இல்லை நம்ம பார்க்குறோமே ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணார், புதைச்சி வச்சிட்டார், புதைச்சி வச்சிட்டார். அந்த புதைச்சி வச்சவரை எல்லாம் 5-10 2-4 ஆக்குறாங்க, ஆனால் இவர் மட்டும் நான் சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் உண்மையை உத்தமமுள்ள ஊழியக்காரன்னு சொல்லி நான் அறிஞ்சு என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே புதைச்சி வச்சுட்டேன், இந்தாங்க பத்திரமா வச்சுருக்கிறேன்னு எத்தனை வந்து கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும், எவ்வளோ கோவம் வந்திருக்கும், இந்த ராஜாவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போவும் இயேசுப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என்னோடய கோவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆளாகாதீங்க, இல்லை என்னோடய சந்தோஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரவேசிங்க,
உங்களை நம்பி கொடுத்துருக்குற பொறுப்பு. என்னை துரோகம் பண்ணாதீங்க. இல்லை இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், சிஸ்டர் வந்தால் எப்போவுமே நம்மளை ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேச வேண்டிய காரியத்தை நான் பேசி தான் ஆகணும். இந்த காலவெளியில் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார், இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். நான் ஜெபிக்க போகிறேன், இன்னும் 2-3 நிமிஷத்தில் நான் முடித்து ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களோடு கூட உறவாடுகிற தெய்வம், அவர் உங்களோடு கூட பேசும் தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை. ஒருவேளை உங்கள் பாஸ்டர் உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்கலாம், உங்களை நம்பி ஒரு செருப்பு. நான் தான் சொன்னேனே நான் எப்படி உயர்ந்தேன் தெரியுமா, செருப்பெல்லாம் பொறுக்கி பொறுக்கி அடுக்கி வச்சு என்ன தான் இயேசுப்பா இன்றைக்கி இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறார். ஒரு பாஸ்டரா, ஒரு டாக்டரா, ஒரு ப்ரொஃபஸரா, ஏன் இயேசுப்பா எனக்கு ஏன் இப்படி உயர்த்தணும் தெரியுமா? இயேசுப்பாவுக்கு உண்மையாக இருக்கும்போது நிச்சயம் தேவன் உயர்த்துவார். அவர் நம்பி கொடுத்துருக்கிற பொறுப்பில் நம்ம அவருக்காக செய்யும்போது, நம்ம இயேசுப்பாக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கும்போது நிச்சயமாக இயேசுப்பா நம்மளை உயர்த்துவார். கண்களை மூடி எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவங்களாக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கடந்த வாரத்தில் எனக்கு கால் பண்ணி பேசும்போது நிறைய விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 115 கால்ஸ் நான் அட்டன் பண்ணேன். அத்தனை கால்ஸ் வந்த பிள்ளைகளும் என்கிட்ட சொன்ன ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சமாதானம் இல்லை, எங்கள் வீட்டில் பிரிஞ்சிருக்கிறாங்க, நான் பிரிஞ்சிருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, என் பிள்ளை இப்படி இருக்குது, வீடு கட்டாமல் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினீங்க. ஸோ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. ஆவியானவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி இயேசு சாமி. அழைத்த தேவன் உண்மை உள்ளவரப்பா. நீ சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே, நீ கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் கூட உடைய பிள்ளைகளை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, நான் நினைக்கிறேன்ப்பா ஆண்டவரே, நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த வேலையில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நீ வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி அப்பா நீ கேட்கிற தெய்வன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த காலை வேளையில் வருத்தத்தோடு போராட்டத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுடைய கண், ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுடைய கண்களை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. கண்களில் இந்த கண்ணீர் தடுமாறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஓரி பாக்கார பாபா, ஓரி பாதூர் ஆக்கார பல பரபா, ஓரி பாதூரி அந்தூரி ஆக்கார பல பரபா. ஆவியானவர், இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இயேசுப்பா, நீ தொட்டு சுகமாக்குகிற தேவன் கர்த்தாவே ஆண்டவரே. இந்த வேளையில் நீ தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்டப்பா. ஓ ரீ பாதூர் ஆக்காரா பாலபா, ஓ ரீ பாதூர் ஆக்காரா பாலபா, ஓ ரீ பாதூரி அந்தூரி ஆக்காரா பாலபரபா. ஆவியானவர், அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே, மரணத்தோடு போராடி நீங்குவதாக நீங்குவதாக ஆண்டவரே. யாரெல்லாம் சொல்ல முடியாத வியாதிகள், எய்ட்ஸ் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, தைராய்டு, சுகர் ஆண்டவரே போன்ற வியாதியில் யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கற்பத்தின் கனியை நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசப்பா, நீர் உன் நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளடுங்கப்பா. யாரோட கணவரெல்லாம் குடித்து கொண்டிருக்கிறாரோ ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால யாரோட பிள்ளைகளெல்லாம் போதை பொருட்கள்
சாத்தானுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால இப்போதை கடிந்து பாதாளத்துக்குள்ளே நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நம்முடைய வல்லமையின் கரம் இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே. ஓ ரீ பாது ராக்கா ராபா தி அங்கா லார்ஷது நீ கரியா தி அந்து ரீ அந்து ரீயாக்கா ராபாலபா. எஸ் லார்ட், நம்முடைய அன்பு மகள், அன்பு மகள், அன்பு மகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகளுக்கு இப்போது கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த ஹார்ட் ப்ராப்ளத்திலிருந்து இப்போது நீ விடுதலையாக்குகிறதை நான் காண்கிறேன் ஆவியானவரே, நான் காண்கிறேன் ஆண்டவரே. இப்போது மகளை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொல்லி வேதத்தில் இருக்கிறதே ஆண்டவரே. இயேசுவே இப்பொழுதே ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் கடனோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போதே கடன் இருந்து விடுதலை கொடுங்க இயேசுப்பா, விடுதலை கொடுங்க. யாரெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் எல்லாவற்றையும் அடகு வைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை இப்பொழுதே விடுதலையாக்கி ஆண்டவரேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே இயேசுப்பா, அவங்க கொடுக்கும்படியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா யாரோட வீட்லையெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் வயதானவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால வெளியில, இந்த கால வெளியில உங்களுடைய கரம் தொடுவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எனக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இயேசுப்பா இந்த வேளையில நம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. விடுதலையாக்குங்க, 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 விடுதலையாக்குங்க. நீ சொன்னால் ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டால் அது நடக்கும் சுவாமி. ஆண்டவரே நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீரே. இந்த வேளையில் யாரெல்லாம் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அலக்கழிக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக ஆண்டவரே. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரே காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, டாக்டர் சொல்லியிருக்கலாம்ப்பா நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உனக்கு குழந்தை பிறக்கணும் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே, சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீ இனிமேல் சொல்ல போறீர் கர்த்தாவே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே நீர் கர்ப்பத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது திருமணம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. எத்தனை பிள்ளைங்கப்பா ஆண்டவரே கடந்த வாரம் கூடப்பா பிள்ளைகள் தொலைக்காட்சியில் தொலைபேசியில் என்னோடு கூட பேசினதை நான் அறிந்தேனே கர்த்தாவே. ஆண்டவரே அதையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் ஃபோன் பண்ணி தன்னுடைய பிரச்சனையை தெரியப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் சூனியம் தந்திரம் மந்திரம் கட்டுகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால இப்போதே அந்த பிசாசுகளை கடிந்து பாதாளத்துக்குள்ளே அனுப்புகிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொன்னீங்களே எத்தனை தற்கொலை ஆவிகளை ஆண்டவரே அப்பா நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கடந்து போவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே நீர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. முடி ஊழியக்காரியாக எனக்கு நீர் கட்டளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கட்டளையின்படியே நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கடற்கரை மணலை போல ஆண்டவரே, ஆண்டவரே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு வார்த்தையில பிள்ளைகளை நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமாப்பா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் எனக்கு ஆண்டவரே அப்பா தங்களுடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அப்பா எனக்கு காணிக்கை அனுப்புனாங்களோ ஆண்டவரே அவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. சப்பா எத்தனையோ பிள்ளைங்க என்னை தாங்குகிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவீராக. அப்பா கன்னியாகுமரி நாகர்கோயில் அப்பா திருநெல்வேலியிலிருந்தாலாம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே, அன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படியே செய்யுங்கப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜபத்துக்காக ஒரு நம்பர் கொடுக்குறேன், என்னோட செல் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு இனிமேல் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தொலைக்காட்சியில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வரும், நீங்கள் அதை பார்த்து கால் பண்ணுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.